விஜயஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மசாலா கடலை. மசாலா கடலை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். மசாலா வேர்க்கடலை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். வேர்க்கடலை 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாய் தூள், சேர்த்துக்கலாம். சோம்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா அவரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து கூடாது. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணணும். அந்த வேர்க்கடலை எல்லாம் மசாலா அப்படியே ஒட்டணும். இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு, லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆயில போடும் போது பார்த்து போடுங்க. கடலை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃபிளேம் வைக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே டைம்ல ஃப்ரை பண்ணக்கூடாது. கடலை ஃப்ரை ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்றதுன்னா, இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடணும். அடங்கிடுச்சுன்னா இந்த வெறுக்கலை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் மொத்தமா ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மசாலா கடலை தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.